மிகசேஷம் மூணு நாலு பாதங்களும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் புனப்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை கொண்டது மிதுன் ராசி இந்த ராசிக்கு அதிபதி புதன் நாவர் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னும் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை குரு எட்டாம் இடத்தில் வருகின்றார் இந்த ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குருவானின் எட்டாம் இடத்தில் வருகிறார் எட்டிலில் உள்ள குரு பகவான் சில விதிகளுக்கு உட்பட்டு வாழ்க்கையில் ரோகத்தையும் கடுமையான சோகத்தனையும் உண்டு பண்ணுவார் மனதில் அமைதி இல்லாமல் ஏற்படும் சஞ்சலம் ஏற்படும் கிளேசங்களையும் உண்டாக்கு உண்டாக்குவான் சிலருக்கு மரணத்துக்கு உப்பான ரோகங்களையும் திகழ்ந்தான் ஜாதகத்தில் குருவானவர் நீச்சனாகவோ மனோஸ்தானத்திலோ இருந்தால் கடுமையான விளைவுகள் உண்டு மேலும் ஆனால் எட்டாம் இடத்து அதிபதி சனி குருவின் நன்மாக இருப்பதால் குருவின் கருணையை பெறலாம் மேலும் எட்டாம் இடத்தில் செஞ்சரிக்கும் குருவானவர் பல விதிகளில் பலம் குறைவாகவும் வியாதி சிரமம் அனர்த்தம் எதிரம் ஆபத்து விவாதம் ஆகியவற்றை உண்டு பண்ணுவார் ஜாதக ஜாதகருக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்திலோ அஸ்தமனமாக இருக்கும் பட்சத்தில் ஆயுத குறைக்க செய்கின்றார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு வந்தபோது வாலி தன் பட்டத்தை இழக்க நேரிட்டது இந்த குரு ரெண்டாம் இடமான குன்பஸ்தானத்தையும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடமான விடிய விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார் ரெண்டாம் இடத்தையே குரு நல்ல அதிர்ஷ்டமும் பணவரவும் வாங்கும் யோகமும் செல்வம் பெறுதலும் தனப்பிராப்தியும் புத்திர சந்தானமும் வாக்கு ஏற்படும் நாலாம் இடத்தையே குரு பால்படுவதால் தம்பதிகள் நல்ல ஒற்றுமையும் நல்ல தாம்பத்திய வாழ்வையும் நல்ல படிப்பில் தேச்சியும் வித்தைகள் மேன்மையும் வாகனம் வாங்கும் யோகமும் சுபகாரியத்தில் ஈடுபாடும் எல்லா செயல்களிலும் வெற்றியும் மனைவியால் கணவனால் சிற்றின்பத்தில் பூர்ண திருப்தியும் தர்ம காரியங்களை சேவை செய்யும் மறுப்பாமல் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தின் குரு பார்வைப்படுவதை பாபத்திகளிலிருந்து விடுதலைப்படுத்தவும் நல்ல அயன சயன சுகத்தனையும் நல்ல வன்மைப்பேற்றையும் தானம் செய்ய பூரண விருப்பத்தையும் நல்ல புண்ணியங்கையும் யோகமும் நல்ல மோட்சமடையும் தன்மையும் மனைவி கணவனால் மூலம் நல்ல உடல் சுகத்தையும் அடைய வாய்ப்பும் உள்ளது தற்போது உருபோவனால் அசுகங்கள் ஏற்பட்டாலும் குரு பகவான் பூர்ணமாக மூலம் நல்ல நன்மை அடையலாம் மேலும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பதினாலு ஒம்பது இருபத்தி நாலு வரை பொன்னான வாழ்க்கை நடத்த யோகம் வரும் ராசியை குரு பார்ப்பதால் சில நன்மைகள் ஏற்படும் நல்ல புடி சரீர புஷ்டியும் பெருந்தளத்தை அடையும் அடையும் தன்மையும் ஆபரண சேர்க்கையும் மனக்கவலையிலிருந்து விடுதலையும் நல்ல புகழ் அடையும் யோகமும் நல்ல மகிழ்ச்சியும் நல்ல நெத்திரி பெறும் ஆறாம் இடத்தினையும் குரு பார்வைப்படுவதால் வெற்றியும் எண்வகை போகங்களும் கஷ்ட சகோதரனால் நன்மையும் தியான வித்தையும் நல்ல நன்மைகளும் ஏற்படும் ஐந்தாம் இடத்திலே குரு பார்வைப்படுவதால் புத்தர்கள ஒற்றுமையும் தந்தையின் தந்தையினால் லாபமும் சந்ததி உண்டாதலும் மந்திர உபதேசமும் நல்ல புத்தியும் மந்திர ஆலோசனை நீதி சாஸ்திரம் போன்றவற்றை படிக்கும் ஆர்வமும் ஏற்படும் ஒம்போதில் குரு இருப்பதால் தகப்பனாரன்மை குலவிருத்தியும் தர்மம் செய்தல் குரு உபதேசம் ஆகியவற்றை ஆகியவற்றை கொடுக்கின்றார் இந்த ராசிக்கு அதிர்ஷ்ட கிரகங்கள் புதன் சுக்கரன் சனி நிறம் பச்சை வள்ளை நீலம் சிறுப்பு அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு ஆறு எட்டு அதிர்ஷ்ட திக்குகள் கிழக்கு மேற்கு வடக்கு இந்த ராசிக்காரர்கள் செய்வண்ட பரிகாரம் தட்சிணாமூர்த்தினை பிரார்த்தனை செய்தல் வேண்டும் பதினாறாயிரம் மாவத்தை தட்சிணாமூர்த்தி மந்திரம் சொல்ல வேண்டும் மித்யுஞ்ச மந்திரம் சொல்ல வேண்டும் ஆச்சாரியாலய தரிசனம் செய்தல் வேண்டும் தன்வந்தி ஜபம் செய்தல் வேண்டும் இந்த மிதுன ராசி அந்த நண்பர்களுக்கு குரு வந்து குரு ஏழாம் இடத்து அதிபதியாக இருப்பதால் அது எட்டாம் இடத்தில் வரும்போது அவரை பாதகாதிபதியாகிறார் ஆகவே அவள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குருவானை பிரார்த்தனை செய்தல் வேண்டும் எட்டாம் இடத்தில் குருவும் சனியும் சேரும் பொழுது அவளுக்கு சில யோகங்கள் ஏற்படலாம் ஆகவே இந்த மிதுன ராசி ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் பன்னெண்டாம் இடத்தில் கே ராகு ராகுகிரமும் இருப்பதால் எல்லா ஒவ்வொருத்திலிருந்தும் இளையபல நாம் பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம் ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாயம் குரு சுக்ல ராகவே கேதவே நமஹா